தமிழகத்தில் தொழில் துறையில் முன்னணி நகரமாக விளங்கும் கோவைக்கு மேலும் ஒரு சிறப்பு கிடைக்க உள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய தொழிற்பூங்காவுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அன்பரசன் அடிக்கல் நாட்டினார். கிட்டம்பாளையம் பகுதியில் அறிஞர் அண்ணா பெயரில் 316 ஏக்கரில் அமையும் இந்த தொழிற்பூங்காவில் பொறியியல், ஜவுளி, விசைத்தறி என பலதரப்பட்ட தொழில்கள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. இதனால் 15,000 நேரடி மற்றும் 25,000 மறைமுக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. சென்னை அருகே மறைமலை நகரில் இயங்கி வந்த ஃபோர்டு கார் தொழிற்சாலை கடந்த ஜூலை மாதத்துடன் உற்பத்தியை நிறுத்திக் கொண்டது. 25 ஆண்டுகளாக இயங்கி வந்த அந்த ஆலையில் கடைசி கார் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தயாரிக்கப்பட்டது. தொடர் இழப்புகள் காரணமாக ஆலையை மூடுவதாக ஃபோர்டு நிறுவனம் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தில் உள்ள மற்றொரு ஃபோர்டு ஆலையை டாடா நிறுவனம் 725 கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டது. இந்த ஆலையில் மின்சார வாகனங்களை டாடா மோட்டார்ஸ் உற்பத்தி செய்ய உள்ளது.